Hi friends, this is Vijay from Dhruvam Academy. So, innaikku vandhu paathinga appo na Model Test 2, TNPSC Model Test 2. So, unga ellarkum theriyum. So, naanum Karthik sarum Unit 8 and Unit 9 vandhu nama cover pannittu irukkom. So, adhula vandhu paathinga first 10 lesson complete pannadhukana Model Test 1 ellame ezhudhirupinga. So, idhu vandhu paathinga appo na Model Test 2. So, idhula vandhu overall 20 lessons la irundhu questions vandhu vandirukkom. GK part la irundhu ungalku 100 questions plus காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். டோட்டலாக 125 கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டைமிங் எப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரை எடுத்துகிட்டு கண்டினியூஸாக அந்த கொஸ்டினை 125 கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் பண்ணுறது மாதிரியான டைமிங்கில் நீங்கள் அதை அட்டன் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஓன் டைமிங் நீங்கள் எப்போ வேணாலும் அந்த கொஸ்டின் பேப்பரை நீ எழுதலாம். ஆனால் கொஸ்டின் பேப்பர் ஒன்ஸ் வந்து கையில் எடுத்துட்டால் கம்ப்ளீட்டாக 1-125 கொஸ்டின்ஸும் முடிக்கிற வரைக்கும் அந்த ஸ்பாட்லேருந்து எந்திரிக்காத மாதிரி எப்படி ரியலாக ஒரு எக்ஸாமில் எக்ஸாம் ஹாலில் வந்து எழுதுவீங்களோ, ஸோ அதே மாதிரி ஃபீல் பண்ணி எழுதுங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நல்லா டெப்த்தாகவே இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த 125 கொஸ்டின்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே நீங்கள் முடிச்சிருந்த அந்த 10 லெசன்ஸ் ப்ளஸ் ஒரு 10 லெசன்ஸ் டோட்டலாக 20 லெசன்ஸ் வந்து நீங்கள் ரீகால் பண்ணது மாதிரி இருக்கும். ப்ளஸ் மேக்ஸ் மேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம டீச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ண அந்த மாடல்லேருந்து தான் வந்து உங்கள் இதில் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த சம்ஸும் வந்து நல்லா ட்ரை பண்ணி அதை அட்டன் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக வந்து 125 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன், எத்திக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தமிழில் படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்திக்ஸ்லேருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எத்திக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸும் நீங்கள் எழுத போகிற இந்த டெஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்க்கலையே, நம்ம இது படிக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் தமிழில் வந்து அந்த எத்திக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் வந்து இது பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா? நல்லபடியாக எழுதுங்க. நாளைக்கு ஆஃப்டர்நூன் ஒரு 2 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கீஸ் வந்து நாங்கள் கொடுப்போம். அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் என்ட்ரி லிங்க் வந்து நாங்கள் வந்து சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதில் வந்து டோட்டலாக நீங்கள் என்ன மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ 125க்கு, ஸோ அந்த மார்க்கை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது இந்த தடவை வந்து 300 வேகன்சி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வேகன்சி 300 வரத்துக்கு பாருங்கள். டைம் நல்லா எடுத்து எழுதுங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் எடுத்தால் கண்டிப்பாக அந்த முடிச்சுட்டு வைங்க. ஓகேங்களா? இன் பிட்வீனில் வந்துட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு ஸோ ஏதாவது ஒர்க் பார்த்துட்டு வந்து எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் தாட் வேணாம். ஸோ எப்படி வந்து எக்ஸாம் சென்டரில் நீங்கள் எழுதுவீங்களோ அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க. எல்லாருமே நல்லா படிச்சுட்டு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். நாளைக்கு 2 மணிக்கு உங்களுக்கு மார்க் என்ட்ரி லிங்க் ப்ளஸ் உங்களுக்கு ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக உள்ள டீட்டெயில்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பண்ணுங்கள்.